Hi guys, welcome to Visho Info. Brownies, எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போஸ்ட் பண்ற வீடியோ எல்லாத்தையும் நீங்க உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ள போலாங்க. பிரேக்கப் ப்ரௌனிஸ் செய்ய தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாங்க. டார்க் சாக்லேட் எடுத்து வச்சுருக்கேங்க, அது ஒரு கால் கப்புங்க. சாக்கோ சிப்ஸ் எடுத்து வச்சுருக்கேங்க, அது ஒரு 2 டீஸ்பூனுங்க. அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் மைதா எடுத்து வச்சுருக்கேன். கால் கப்பு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். கொக்கோ பவுடரும் சர்க்கரையும் ஒரே அளவு இருந்தால் நல்லதுங்க. அப்புறம் ஒரு கால் கப்பு பால் எடுத்து வச்சுருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். கொக்கோ பவுடர் 2 டேபிள் ஸ்பூனுங்க. இதெல்லாம் தேவையான பொருட்களுங்க. சாக்கோ சிப்ஸ் மட்டும் லாஸ்டில் ஃபைனலாக நம்ம ப்ரௌனி ரெடி பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டில் சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோங்க. அது ஒரு டாப்பிங் மாதிரியும் வச்சுக்கோங்க. மற்றபடி சாக்லேட் செய்ய அது ஒன்று தவிர்த்து மிச்சமெல்லாம் யூஸ் பண்ண போகிறோங்க. டார்க் சாக்லேட், சுகர், மில்கு, மைதா டெஃபினட்டாக இதில் சேர்க்கணுங்க. அப்புறம் பட்டர், கொக்கோ பவுடர் இதை வச்சு தாங்க இப்போ சாக்லேட் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு டார்க் சாக்லேட்டையும் பட்டரையும் மெல்ட் பண்ண போகிறோங்க. இப்போ எப்படி மெல்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கணுங்க. இதில் வெறும் நார்மல் வாட்டர் ஊற்றி நல்லா ஹீட் பண்ணி வச்சுக்கணுங்க. டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் சாக்லேட் மெல்ட் பண்ணணும். இப்போ இதை மேலே வச்சு மெல்ட் பண்ணிக்கலாங்க. கீழே இருக்கிற சூடுனால் மேலே இருக்கிறது மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடுங்க. இப்போ மெல்ட் பண்ணிக்கலாங்க. இது ஒரு நிமிஷம் நல்லா மெல்ட் ஆகட்டுங்க. இதை டபுள் பாயிலிங் மெத்தடுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தான் செய்யணும். ஒரு நிமிஷம் ஆகுங்க. பார்த்தீங்களா மெல்ட் ஆகிட்டு வருது. பார்த்தீங்களா அடியில் தெரியுது. பார்த்தீங்களா கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகிட்டுருக்கு. ஒரு நிமிஷம் டைம் கொடுக்கலாங்க. டார்க் சாக்லேட் எந்த அளவுக்கு நல்லா மெல்ட் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ பட்டரையும் சேர்த்து தான் மெல்ட் பண்ணணும். பட்டரை சேர்த்துக்கலாங்க. பட்டரையும் சேர்த்து இப்போ மறுபடியும் நல்லா மெல்ட் பண்ணிக்கலாங்க. அது மெல்ட் ஆன மாதிரி இதுவும் மெல்ட் ஆகணுங்க. இதுக்கும் அதே மாதிரி ஒரு செகண்டாவது டைம் கொடுக்கலாங்க. நல்லா மெல்ட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் நம்ம டார்க் சாக்லேட்டும் பட்டரும் நல்லா மெல்ட் ஆகிடுச்சுங்க. இப்போ இந்த அடுப்புலேருந்து எடுத்துடலாங்க. பாருங்கள் அடுப்புலேருந்து இறக்கியாச்சுங்க. பாருங்கள் டார்க் சாக்லேட்டும் பட்டரும் நல்லா மெல்ட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ இதை அடுப்புலேருந்து இறக்கியாச்சுங்க. இப்போ சுகரை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது கூட பவுடர் சுகரெல்லாம் சேர்க்க வேண்டியதில்லைங்க. நார்மல் சுகரை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த இடத்துல நீங்கள் நார்மல் சுகர் பாதி ப்ரௌன் சுகர் பாதி சேர்த்திக்கலாங்க. நம்ம விருப்பம்தான். நான் ஒயிட் சுகர் மட்டும் சேர்த்துருக்கேங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்கலாங்க. அடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் மைதா சேர்த்துக்கலாங்க. சுகர் மெல்ட் ஆகிடுச்சுங்க, அதாவது ஓரளவு கரைஞ்சிருக்குங்க. இப்போ வந்து மைதாவை சேர்த்துக்கலாங்க. மைதா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மைதா சேர்த்தாச்சுங்க, மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ கொக்கோ பவுடரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாலை ஊற்றிக்கலாங்க. அதை ஃபுல்லாக ஊற்றினமாட்டு அவசியம் இல்லை. நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அந்தளவுக்கு பார்த்து ஊற்றிக்கலாங்க. போதும். அப்புறம் பார்த்து நம்ம செக் பண்ணிவிட்டு ஊற்றிக்கலாங்க. ஓரளவுக்கு திக்காக தான் இருக்கணும் இதுக்கு, அதனால் நம்ம பார்த்துட்டு ஊற்றிக்கலாங்க. பாருங்கள் நம்ம எல்லா இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. நம்மளோட இது ரெடியாக இருக்குங்க, மிக்சர் ரெடியாக இருக்குங்க. இப்போ வந்து நம்ம ஃபைனலாக எடுத்து வச்சு சாக்கோ சிப்ஸை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை பேக் பண்ணிடலாங்க. பாருங்கள் இதை அப்படியே சேர்த்துடலாம். இதை சும்மா டாப்பிங் மாதிரி தான் போடுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் ஒரு ட்ரேயில் கீ போட்டு வச்சுருக்கேங்க. எல்லா இடத்துல ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி நல்லா க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் தான் நாம் ரெடி பண்ண மிக்சரை போட போகிறோங்க. போட்டுக்கலாங்க. பாருங்கள் இந்த ட்ரேயில் மாற்றியாச்சுங்க நம்மளோட அந்த மிக்சரை. இப்போ இதை வந்து நல்லா டேப் பண்ணிவிட்டு கேக்கை நார்மலாக வீட்டில் எப்படி பேக் பண்ணுவோமோ அதே மெத்தடில் தாங்க செய்ய போகிறோம். இப்போ அந்த மாதிரி பேக் பண்ணுறத பார்க்கலாங்க. பாருங்கள் ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் சால்ட்டு போட்டு ஒரு ஸ்டாண்டு போட்டு ஃபஸ்ட்டே ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ இதில் வச்சு பேக் பண்ணிக்கலாங்க. இப்போ
நான் ஃபஸ்ட்டு ஒரு ரிங்கு மாதிரி ஒரு ஸ்டாண்டு போட்டிருந்தேன். அதோடய ஹைட் ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. அதனால் அந்த ஸ்டாண்டை எடுத்துகிட்டு இப்போ இதை வச்சுருக்கேங்க. இது கரெக்டாக இருக்குங்க. இப்போது டைரெக்டாக அந்த உப்பில் வந்து நம்மளோட ட்ரே மோதிர மாதிரி இருக்கக்கூடாது, அதுக்கு ஒரு தடுப்பு மாதிரி ஒரு ஸ்டாண்டு கொடுக்கணும், அவ்வளோதாங்க. இப்போது இதை நல்லா மூடி வச்சுக்கலாங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணிக்கலாங்க. ஒரு ஹாஃப் அன் அவர் கழித்து பார்க்கலாங்க, ரெடி ஆகிருக்கும். பாருங்கள் சரியாக ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்மளோட பிரேக்கப் ப்ரௌனிஸ் குத்தி பார்த்துக்கலாங்க. ஒட்டாமல் வந்திருக்குங்க, ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதை அடுப்பிலேருந்து வெளியே எடுத்துடலாங்க. 45 minutes ஆயிருக்குங்க. நான் ஹாஃப் அன் அவரில் ரெடி ஆகிடும்னு சொன்னேன், ஆனால் 45 minutes ஆயிருக்குங்க. பிரேக்கப் ப்ரௌனிஸை வெளியே எடுத்தாச்சுங்க, அடுப்பிலேருந்து வெளியே எடுத்தாச்சு. இப்போ இது நல்லா ஆறணுங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாங்க. நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. நம்மளோட பிரேக்கப் ப்ரௌனி சூப்பராக எம்மையாக ரெடி ஆயிடுச்சுங்க. இதெல்லாம் கடையில் தான் வாங்கி சாப்பிட முடியும், இதெல்லாம் வீட்டில் செய்ய முடியாதுன்னு நம்ம முதல்லலாம் நினச்சிட்ருப்போங்க. இப்போ ஈஸியாக, ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்லேயே செய்யலாங்க. நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா அவங்க கேட்குறதுனால தான் இதை நாம் செய்யவே ஆரம்பிக்கிறோம். சூப்பராக இருக்குங்க, செம ஈஸியாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.